1:9 எடுத்து படிங்க. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். ஆமாம், தே அந்த இப்போ உள்ள இதில் பார்த்தா ஒரு பரிசுத்தவான், ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் அப்படி தானே சொல்கிறேன். அவருக்கு அவர் வந்து யாரா பயபக்தி உள்ள ஒரு மனுஷன் என்று யோனாவுக்கு தீர்க்கதரிசியை கொடுத்து சாட்சி சொல்லப்படுது. இந்த யோனாவுடைய காரியத்தை பார்க்க சமில் ஆண்டவர் சில காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நினைவே ஜனங்களுடைய பாவத்தை நீ என்ன செய்து போய் பேசு, அவங்கள்ட்ட நினைவே ஜனங்களை வந்து நான் அழிக்க போகிறேன்னு சொல்ல சமில் முதலே ஒரு குழப்பம் வந்துடுது. என்ன செய்யுது யோனா தீர்க்கதரிசி? அவர் போகிற இடத்துக்கு போகாமல் நினைவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போகிறாரு. நான் ரொம்ப விரிவாக சொல்லலை. அந்த போகிற நேரத்தில் அவர் ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு போகிறனால நிறைய பாடுகள் படுகிறார். அதெல்லாம் பாடெல்லாம் படித்து முடித்து கடைசியில் யார் பக்கமாக தான் வந்து நிற்கிறாரு? ஆண்டவர் பக்கமாக வந்து நின்று நீங்கள் சொல்லதை நான் சொல்கிறேன் ஆண்டவரையும் சொல்லி சொல்லதுக்கு வந்து நினைவே நான் ஜனங்கள்கிட்ட போய் இந்த வார்த்தையை சொல்லிட்டார். என்ன சொல்கிறாரு? இந்த 40 நாட்களுக்கு இதை என்ன செய்யுது கவுழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இதை கேட்ட ஜனங்கள் அவங்கள மிருக ஜீவர்கள் எல்லாருமே என்ன செய்யணும்? ஃபாஸ்டிங் தான், உபவாசம். என்ன செய்கிறாங்க? புசியாமலும் குடியாமலும் இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேச்சு. இதை பார்த்த தேவன் என்ன செய்கிறாரா? மனம் இறங்குகிறார், மனஸ்தாபப்படுகிறார். அந்த செய்வேன் என்ற தீங்கு என்ன செய்கிறார்? அவர் செய்யலை, செய்ய மாட்டேன்னு சொல்லி செய்யலை அவர். புரிஞ்சா? இப்போ வந்து யோனா தீர்க்கதரிசி அழிக்கப்படுவேன்னு சொல்லி சொல்லிட்டு வந்தேச்சு. ஆண்டவர் என்ன செய்தார்? அழிக்க மாட்டேன்னு சொல்லி முடிவெடுத்துட்டார். இப்போ யோனாவுக்கு என்ன வருது? கோபம் வருது. வசனம் எடுத்து படிங்க, யோனா 4:1 படிங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது, அவன் கடுங்கோபம் கொண்டு. ஆ, போதும் போதும். அவருக்கு என்னதாயிட்டான்? கடும் கோபம். ஏன் கடும் கோபம் வருது? நான் வந்து இந்த ஜனங்கள் மத்தியில் நான் சொல்லிட்டேனே, ஜனங்களை என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? இது எல்லாருக்கும் வருகிற காரியம் தான், நமக்கும் வரும் அப்படி தானே? நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டு நம்ம அதை அவங்க கேட்கல, நம்ம என்ன வரும்? அது வந்து சுயத்தின் வழிபாடு. அது அடுத்தல என்ன செய்கிறாரு? அந்த சுயத்தின் அந்த காரியத்தினா அடுத்தடுத்து வருகிற வார்த்தைகள்லாம் ஒரு கடுமையான வார்த்தைகள். என்ன சொல்கிறாரு 3வது வசனத்தில்? என் பிராணனை என்னை விட்டு என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கதை பார்க்கலும் சாகிறது நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷப்படுகிறார். இன்றைக்கி நம்ம குடும்பத்துலேயும் கூட சில பிரச்சனைகள் வர சமயத்தில் சில சுயமான காரியங்கள் நம்மளை வந்து நம்ம சொல்லி அவங்க கேட்கலன்னா நம்ம மத்தியில் என்ன ஆகும்? இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகள் வெளிவரும். என்ன செய்வோம்? நான் ஏன் இந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்தே? இப்படிலாம் சில பெண்கள் சொல்கிறாங்க. அடுத்த என்ன செய்ய? நான் ஏன் சாகாமல் இருக்கிறேன், நான் செத்து போகிறேன், செத்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, சில இடத்துல இப்படிலாம் சொல்கிறாங்க, நான் வந்து இவனை கல்யாணமே பண்ணாமல் இருந்தால் வேற ஒரு ஆள்கிட்ட என்ன செய்ய, வேற ஒரு ஆள் என்ன செய்ய கல்யாணம் நல்லா இருந்திருப்பேன். இப்படிப்பட்ட வார்த்தை ஏன் இது வருது? சுயம், சுயம் என்கிற காரியம், இவங்களோட சுயம் இவங்களை வந்து என்ன செய்யணும், சுயத்தை பிடிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி காரியங்கள் வந்து கொண்டு. சில பெண்கள் இதனாலே சில பெண்களை சமுதாயத்தில் பார்க்குற நேரத்தில் கோவப்பட்டு என்ன செய்கிறாங்க, பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, போயிடுறாங்க. அதோடு என்ன செய்யுது அந்த குடும்பம்? இந்த மாதிரி காரியம் ஏன் சொல்ல, இதெல்லாம் என்ன செய்யுது? இடிக்கப்படுகிற காரியங்கள், புத்தியீனமான காரியங்கள், ஒரு கோபத்தில் தொடங்கி அதில் வந்து முடிய பாருங்கள். அப்போ சகிப்புத்தன்மை வந்து நமக்கு ரொம்பவும் அவசியமான ஒன்று. இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையனு சொல்லி நடந்த சம்பவம். தென்னாப்பிரிக்காவில் உள்ள முன்னாள் அதிபருடைய நேம் என்ன? நெல்சன் மண்டேலா, திரு நெல்சன் மண்டேலா. அவங்க வந்து ஒரு இதில் எழுதியிருக்கதை நான் படித்து பார்த்தேன், அதை உங்கள்ட்ட சொல்கிறேன். நீண்ட நெடிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு, ஒரு நிறைய நாட்களுக்கு பிறகு, அவர் வந்து இடையில அவர் ஜனாதிபதியாக இருந்தார், அதன் பிறகு என்ன செய்தார், சிறையில் அடைக்கப்பட்டார், அதன் பிறகு என்ன செய்தார், ஜனாதிபதியானார். அப்போ ஜனாதிபதியான அவர் சொல்லுவார், நான் வந்து நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு ஜனாதிபதியானேன். அப்போ ஒரு நாள் உணவு உண்பதற்காக ஒரு வெளியில் ஒரு நகரத்துக்கு சென்று உணவு சாப்பிடுவதற்காக தன்னுடைய படை வீரர்களோடு சென்று கொண்டிருந்தாராம். சென்று உணவு விடுதிக்கும் போயிட்டார். உட்காந்து அவங்களுக்கு பிடித்த உணவு எல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு உணவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ பக்கத்து டேபிளில் என்ன ஆயிடுச்சுனா, இன்னொரு சகோதரன் வந்து தனியாக அவனும் அந்த மனுஷன் என்ன செய்கிறாங்கன்னா உணவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ இந்த நெல்சன் மண்டேலா இருக்காங்களே, அவங்க வந்து தன்னோட படை வீரரோடு சொல்லி அந்த பக்கத்தில் உள்ள அந்த சகோதரன் நம்மோடு சேர்ந்து உணவு உண்ணும்படி அவங்கள அழைப்பு கொடு அப்படின்னு சொன்னதும் இந்த வீரர் போய் அவங்கள போய் சொல்லி அந்த மனிதன் வந்து இவங்களோடு சேர்ந்து என்ன செய்தாங்களாம், உணவு உள்ளும்படியாக அமர்ந்திருந்தாங்களாம். அவங்களுக்கும் என்ன செய்ய, உணவு உண்டு சந்தோஷமாட்டு அவர் போயிட்டாராம். அந்த இதை கவனித்து கொண்டிருந்த இவரோடு இருந்த ஒரு படை வீரர் வந்து நெல்சன் மண்டேலா அவங்ககிட்ட சொன்னாங்களாம், அவர் போன பிறகு நம்மோடு வந்து உணவு உண்டு கொண்டிருந்தாரே, உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தாரே, அந்த மனிதர் வந்து மிகவும் நோய்வாய்ப்பட்டிருப்பாரோ, ஏன் தெரியல அவர் வந்து சாப்பிட்ற நேரத்தில் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் கை நடுங்கிட்டே இருந்துச்சு,
அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ எலிசன் மண்டல் அவங்க சொன்னாங்களாம், அது இல்லை காரணம், ஏன்னா முன்னால் நான் சிறையில் இருக்க சமயத்தில் இந்த மனிதன் தான் என்னுடைய எனக்கு சிறை காவலராக நியமிக்கப்பட்டிருந்தார். அப்போது என்னை வந்து பலவாறு அவங்க துன்பப்படுத்தி என்னை வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்துக்குள்ள ஆனபோது நான் வந்து நிறைய சத்தமாக கூக்குரல் இடுவேன். இந்த வேதனை தாங்காமல் கூக்குரல் இட்ட போது என்னுடைய நாவு வரலும். அந்த டைமில் தண்ணி கேட்பேன். தண்ணி கேட்க நேரத்தில் இந்த சிறை காவலர், இந்த மனிதன், இந்த சிறை காவலர் தான் என்ன செய்தாங்கன்னா, இந்த உணவு உண்டிருப்பான் அந்த மனிதன் தான் என்னுடைய தலைக்கு மேலேயே சிறுநீர் கழித்து விட்டு செஞ்சு விடுவாராம். பார்த்தீங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் அவர் செஞ்சனால இன்றைக்கி நான் இப்போ என்ன செய்திருக்கேன், அதிபராக வந்திருக்கேன். வந்துறனால என்ன செய்கிறான், இன்றைக்கி அவர் செய்த காரியத்தை நான் அவனை என்ன செய்வேன், பழி வாங்குவேனோன்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன செய்கிறான், கை நடுங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். என்னதுன்னா, இது எனது பழக்கம் அல்ல, பழிவாங்கக்கூடிய பழக்கம் என்னுடைய பழக்கம் அல்ல, அது இப்படிப்பட்ட குணம் எனதும் அல்ல சொல்லிட்டு, பழிக்கு பழி வாங்கும் மனநிலை ஒருபோதும் ஒரு தேசத்தையோ ஒரு மனிதனையோ ஒருபோதும் தட்டி எழுப்பாது, அது என்ன செய்யுமா, முற்றிலும் அழித்துவிடும். ஆனால் மனதில் சகிப்புத்தன்மை இருக்கும் என்றால் அது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை என்ன செய்யுமா, அது உருவாக்கிவிடும். ஹல்லேலூயா. அதனால் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார். அவர் எப்படிப்பட்டவரோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு மனிதர் என்ன செய்தார், ஒரு பதவியில் இருக்கிற முக்கிய ஒரு இதில் இருக்கிறவர் என்ன இருந்தவர் இந்த காரியத்தை என்ன செய்கிறாராம் சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்த படிக்க நேரத்தில் நம் சகிப்புத்தன்மை வந்து ரொம்பவும் என்ன செய்யுது, நமக்கு அவசியமான இந்த பகை, இந்த கோபம், இந்த மூர்க்கம், வைராக்கியம் இவையெல்லாம் கலாத்தியர் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகை, விரோதம், வைராக்கியம் எல்லாம் அது நிறைய காரியங்கள் போட்டு அதெல்லாம் என்னதான், மாம்சத்து இவைகள் ஒருபோதும் நம்மளை என்ன செய்யாதான், பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்காது.